நீர் வீச்சின சேர்ண்ணா எங்க பீமன் அருவிக்கு போறீங்களா? ஆமா ஆமா அருவி. எப்படி இருக்கு இடம்லாம்? சூப்பரா இருக்குது. பால்சல போய் குளிக்கணும். என்ன பக்கத்து வர என்ன ஹாஸ்பிடல்ல பேஷண்ட் கூட்டு வர மாதிரி வந்துருக்கு. இல்லனா இதுல நடந்தா நம்ம பேஷண்ட் ஆயிடுவோம். ஏன்னா ரொம்ப வழுக்குதுண்ணா. நாய் பண்ண ஜாலியா நடந்து வருது. குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ளவும். பார்வை நேரம் காலை 8 மணி முதல் 5 மணி வரை. நான் காதல் ஜோதியே இங்க தானே ஜொலிக்குதே. நானும் ஜோதி ஏத்துல இருந்தா பாக்குறேன். வாய்ப்பில்ல ராஜான்ட்டாரு. இந்த இடத்துக்கு ஏன்னா பீமன் நீர்வீழ்ச்சின்னு பேர் இருக்கு. பீமன் வந்து கால் வச்சு தான் ஒரு அடையாளம் ஐதீகமாக கொள்றாங்க அந்த காலத்தில். அதனால் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் தெரியும். எவ்வளோ ஆழம் இருக்குன்னு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. பெரிய ஆழமாக இருக்கும் இந்த தண்ணி போகிற இடம். இந்த இதுதான் அதனால தான் பீமன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு பீமன் நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கீழே ஒரு பாறை ஒன்று இருக்குது. திருநூறு வாசனை எப்பவுமே வரும் அங்கே இருக்கா? வெட்டி வாங்கியாச்சா? கோவா போயிட்டு ஐலாண்டு போனோம். அங்க சமைக்க உள்ள அதனால கோலப்பன் ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். அது உள்ள இருக்குண்ணா. அதுக்கு வந்து நம்ம படகுல தான் போய் ஆகணும். அதனால இப்ப நம்ம பொருள் எல்லாம் படகுலயே ஏத்தி நம்ம அங்க போய் சமைக்கலாம்ண்ணா.
லொகேஷன்ல சேகரன் அருமையான பாட்டு ஒன்று பாட போறாருண்ணா. ஓடுகிற தண்ணியில மறந்து விட்ட சந்தனத்தை சவத்த மச்சான் நெத்தியில போல ஒண்ணு நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியில சேர்ந்துச்சோ சேரலையோ சவத்த மச்சான் நெத்தியில வலி எதுனா வலி போறதா வழியா எல்லாம் இங்க வந்து வேலை பார்ப்பாங்கண்ணா. வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க அண்ணா. அந்த மாதிரி இல்ல, இங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாரு, வீட்டுல போய் வேலை பார்ப்பாரு. சூப்பரேசர் சூப்பரேசர் உங்களை திருப்பி ரிட்டர்ன். இந்த ஏரியிலேயே வாங்கி மீனெல்லாம் நம்ம எந்த ஸ்டைலில் வெட்டணும் அப்படின்னு சொல்லிலாம் வெட்டி படகுல வந்து நம்ம இந்த லொக்கேஷன் வந்திருக்கோண்ணா. இப்போவே பார்த்துருப்பீங்க தேவையான பொருளை எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். தூரம் மழை தூரல் அடிக்குது. இந்த கண்ணாடி மீன் கல்வர்களுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம். காடை முட்டை, சுத்தமான நாட்டு மர செக்கெண்ணெய், கடலை எண்ணெய், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், தூள் உப்பு, லெமன் ஒன்று, பெப்பர் கொஞ்சம், தேவையான அளவு மீன். இன்னும் ஒரு பீஸ் தான் இருக்கு, அது இன்னும் வரும். அப்புறம் போட போட வரும். மற்ற மீன்கள்லாம் ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, மேலே மட்டும் தான் மசாலா போடுவோம், உள்ளே லைட்டாக தான் மசாலா தடுவாங்க. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் உள்ளேயும் மசாலா, வெளியும் மசாலா, அதுக்கு மேலேயும் மசாலா. ஃப்ரை பண்ணுற டைப்பை வந்து வித்தியாசமாக இருக்கும்ண்ணா. எல்லாம் என்ன சொன்னாங்க, போய் மீன் பிடிக்க போறான்னு. இந்த மாதிரி எந்த மீன் நான் ஒரு தடவை ரத்தம் போடுறதுக்கு அழைச்சிட்டேண்ணா. ரெண்டாவது வந்து மஞ்சத்தூள் போடுறேண்ணா. இல்லைடா அப்படித்தானே போடணுண்ணா. அப்படி பண்ணக்கூடாது. மஞ்சத்தூள் பார்த்து மஞ்சள் போட்டாச்சுண்ணா. நல்லா அலசி கொண்டுட்டு பாசிட்டு கொண்டு கொடுக்குறேண்ணா. அப்புறம் மசாலா போடுவாருண்ணா. நல்லா இருக்குதா? எச்சு ஊறுது அப்படியே. இல்லை பறக்க வரும். இல்ல சேகர் அண்ணா வந்து எப்படியோ பேர் எடுத்து லோட்டு பாக்குறாரு. தூக்கி தப்புன்னு போட்டாரு பாரு. நான் புடிச்ச மீன் தூக்கி தண்ணி போட்டவொன்னு பயந்து போயிடுவோம். இவரே அவன் கூட இருந்தவரா? என் கூட இருந்து தம்பி. தம்பி தான் நம்ம சப்ஸ்கிரைபரு. உண்மையிலே கோகோ பிடிச்சாருங்களா? பிடிச்சாருங்க. உண்மைதானா இல்ல ஏதாவது மீனை மாட்டி பிடிச்சாரா? பிடிச்சாருங்க. வரமாட்டேன் படகு சொல்லிருங்கண்ணா. தம்பிட்ட கொடுத்தீங்க பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீ பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ. இல்ல யார் பிடிச்சாலும் கொஞ்சம் குழப்பாச்சு. தனியா இந்த என்ன பாருங்க, மஞ்சத்தூள்னா வழக்கம் போல சொல்றதுன்னா, ஃப்ரை பண்றதுக்கு ஜீரகத்தூள் ரொம்ப அவசியம்னா. இப்ப ஜீரகத்தூள் சேர்க்கறோம்ண்ணா. மிளகாய் தூள்ணா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்ண்ணா, கரம் மசாலாண்ணா. கரம் மசாலாவில் வந்து கிராம்பு சேர்ப்போம். அந்த கிராம்போட காரம் கண்டிப்பா இருக்கும்.
பட்டை வந்து ரெண்டு விதமான பட்டை இருக்கு. ஒன்னு சுருள் பட்டை இருக்கு, இன்னொன்னு வந்து சிங்கிளா நல்ல திக்கான ஒரு பட்டை இருக்கு. அதுல வந்து சுருள் பட்டை வந்து காரம் இருக்காது. இப்போ இந்த கரம் மசாலாவில் வந்து சுருள் பட்டை சேர்த்துருந்தாங்கன்னா காரம் இருக்காது, சாதாரண பட்டை சேர்த்துருந்தாங்கன்னா அதுலேயும் காரம் இருக்கும். மிளகுத்தூள்ண்ணா? மிளகுத்தூள் சரிண்ணா. பிடிச்சா பிடிக்கலையா? கையை விட்டே பிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தேன். வளர்ப்பு மீன் தானே நிறைய கிடக்கு. இல்ல நான் போய் இங்க தேடி அந்த மீனை பிடிச்ச மீனை தூக்கி தொப்புன்னு உள்ள போட்டோமே, அதனால போயிடுச்சா? அதனால பயந்து வேற ஏரியாக்கு போனீங்க. அந்த பக்கம் போட்டு வந்துச்சு இல்ல, அதனால இந்த சைடுனா இந்த சைடு போனா பிடிக்கும். இந்த சைடு தண்ணியா இருக்கு. நிறைய பேர் எண்ணெயில வடை சுடுவாங்கண்ணா, நம்மால் வாயிலேயே வடை சுடுவாங்க. இப்ப உப்பு சேர்க்க போறோம்னா தூள் உப்பு. எலுமிச்சம்பழம்ண்ணா? மஞ்சப்பழம். பச்சையா இருந்தா எலுமிச்சம் காய். காடை முட்டை முட்டை சரியில்லையோ? நல்ல முட்டை தான். இப்போதான் சரியில்லைன்னா அது அந்த ரொம்ப தெரிஞ்சுது. ஆ முட்டை இருந்து வந்துச்சா? இது வரணும். எந்த ஒரு ஃப்ரை பண்ணுற ஐட்டத்துக்குமே இந்த மாதிரி மசாலாங்கள்லாம் போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றியோ இல்லை எண்ணெய் ஊற்றியோ வந்து கலக்கக்கூடாதுண்ணா. ஃபஸ்ட்டு வந்து இந்த இஞ்சி பூண்டு உப்பு போட்டிருக்க மசாலாலாம் இப்போ அந்த முட்டையெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, நல்லா கலக்கிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சில பேர் வந்து தயிர் சேர்க்கலாம், தயிர் சேர்த்தாங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் அளவு அதிகமாயிடும். ஆ போதும். காரம் சாரமான மசாலா ஃபஸ்ட்டு லேயர் போடும்போதுன்னா ரொம்ப மசாலா வேண்டாம். இந்த மாதிரி பண்ணும்போதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுண்ணா. முள் குத்திடும். முள் இருக்கும் இல்லைங்களா? அதாவது இப்படி தடவலாம், எப்படி வேணால் மசாலா இப்படி தடவலாம். ஆனால் இப்போ இந்த ரிவர்ஸில் தடவக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கும் முள். இந்த மாதிரி போட்டோன்னீங்கன்னா வேகிறதும் நல்ல சீக்கிரம் வந்துடும். ரெண்டு மீனிங்குமே மசாலா போட்டாச்சுங்கண்ணா, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்கண்ணா, அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். என்ன சேருண்ணா, மீன் உள்ள விட்டீங்களா? ஆ விட்டாச்சு விட்டாச்சு. அவர் தான் கொண்டு விட சொன்ன விட்டாரா இல்லை என்ன பண்ணுறது தெரியல. நம்ம மீன் வந்து அந்த பக்கம் பிடிச்சது அந்த பக்கம் விட்டாச்சு, இந்த பக்கம் பிடிச்சது இந்த பக்கம் விட்டாச்சு. நம்ம இந்த பக்கம் வாங்கினது இப்போ சமைக்கணும்ண்ணா. இப்போ இந்த பக்கம் பிடிக்கிறியா? வேணா சமைக்கிற வேலை பார்க்கணும். மானமான வரும்போது இதுக்கு மேல கிடைக்காது எல்லாம் பதில் சொல்ற பேர். நீதான மலையாண்ணா போறேண்ணா போடணும். செக் அண்ணா கடல் அண்ணா மீன் பிடிச்சா? மீன் பிடிச்சது இல்ல, காசு கொடுத்து வாங்கினது. நீ பிடிச்ச மீன் நீ கொண்டு விட்ட அப்புறம் இல்ல. இன்னும் ஸ்லோ பண்ணுங்கண்ணா, இன்னும் ஸ்லோ பண்ணுங்க. இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டான மீன்ண்ணா, வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால நம்ம ரெண்டே ரெண்டு லேயர் மட்டும்தானே இதில் சேர்க்குறோம், அதுவும் திக்கான லேயராக சேர்க்குறோம். மீந்து போறதுக்காக இல்லப்பா, இந்த அளவு மசாலா போடணும். மசாலா பரட்டு பரட்டு போட்டுட்டே இருமா? ஆமாங்கண்ணா. ரெண்டு பக்கம் ரெண்டாவது லேயர் மசாலா நிறைய போடுவாங்கன்னு நினைக்கிறான். அடுத்தது கடல போகிறது எப்படின்றது சேகரண்ணா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். நான் எடுக்கிறதுக்குள்ள ஒருத்தவங்க கண்டமா எடுத்துருவோண்ணா. வைண்ணா வைண்ணா, யாருக்கு நினைக்கிற தம்பி தானே வைக்கிற வைணா.
எல்லாம் எண்ணெயிலே படுகு வச்சார் நம்ம மீனா சலக்கு சல்லாம் வேற லெவலு சாப்பிட்ட பொழுது அதுக்கு சும்மா ஒரு டேஸ்ட் பச்ச வெந்திருத்தா இல்லையா ரெண்டாவது மீனுக்கு ரெண்டாவது கொட்டிங்க ஆமாம் மசாலாலாம் நல்லா தீஞ்சிடணும் தீயணும் ஆமாம் ஓகே ஓகே டேஸ்ட்டு கண்ணாடி கண்டா கல் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்க்குறோம் ஓகே பாருங்க கண்ணாடி கண்டா கல் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுன்னா நல்லா இப்போ ஆர்வமாக உட்காந்துட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறேண்ணா இந்த மீனை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கணுண்ணா ஆடாங்கப்பா இந்த மாதிரி மசாலாவோட எடுத்து ரொம்ப நல்லவனா இருக்கிறியா மீனே சாப்பிடாதால இல்லை இவ்வளோ சாப்பிட்றதுயா சொல்லுங்க எப்படி இருக்கு மீன் இருக்கும் மீன் வறுவல்லாம் எப்படி இருக்கு அப்படியாதானே நீங்களே மட்டும் சாப்பிட்றீங்க இல்ல இல்ல நல்லா இருக்கு நாக்கெல்லாம் ஏச்சு ஊறுது நீங்க சாப்பிட்டு நாங்க பார்த்துன்னு சொல்லி விட்டுங்கிறோம் இப்படி பிச்சிருந்தா மசாலாவோட முள்ளு இருக்கும்ண்ணா முள்ள வந்து எடுத்து போட்டு இப்படி எடுக்கணும்ண்ணா நம்ம ஒகேனக்கல் சைட்லாம் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு சட்னி தருவாங்க அந்த சட்னியா இல்லாம வேற லெவல்ல இருக்கு சரி என்கிட்ட பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஐயா ஐயா சரியா இதுப்பா எப்படி இனிப்பு மாதிரி இல்லாம சுவை அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிடுறாரு மாஸ்டர் வேற லெவல்ல இருக்குது எப்படி இருக்கு வேற லெவலுங்க அருமையா இருக்கு அருமையா இருக்கா அருமையா இருக்கு அருமையா இருக்குண்ணா சூப்பர் இப்படி எடுக்கணும்னா மீனா மூணத்தையும் எடுத்துக்க மாட்டேன் போட்டு முள்ளு குச்சி சாப்பிட்றதுக்கு சாப்பிடணும் மொத்தமாக வாயில் போனோம் மொத்தம் வாயில் போனோம் மொத்தம் அவன் எது அவங்களா அப்போ உனக்கு மீன் அவ்வளோ லெவல்னா மசாலா கூட சேர்ந்த உடனே அப்படியே வேறு லெவலில் இருக்கு வேறு என்ன சொல்ல தேவைறான் மீனும் காசு கொடுத்தா பார்க்கணும் நானும் இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றதான் 30,000 ஃபுல்லாக மசாலா டபுள் லேயர் மசாலாவோட முள்ளெல்லாம் தூக்கி போட்டு பக்காவே தாயில் செம்மையாக இருக்கு நான் சாப்பிட்டு ஊர் டேஸ்ட் சொல்றாரு நான் தான் காட்டுறேன் வேலையை சேம் சாப்பிட்டா வேற லெவலாம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ண்ணா வந்து நார்மல் நம்ம கோழி முட்டைக்கு பதில் காடை முட்டை ஊற்றிருக்கோம் அது இன்னும் தனியாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் இருக்குண்ணா புதுமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் யாரும் பண்ணாத விஷயம் நாங்கள் இன்றைக்கி பண்ணிருக்கிறோம் இந்த குளத்தை சுற்றி போட்டில் வரலாம் இது உள்ளார வந்து இடம் இருக்குது சமைக்கிற மாதிரி இங்கே மீன் பிடிச்சி இங்கே சமைச்சு வேற லெவலில் இங்கே சாப்பிட்ருக்குறோம் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியெலாம் பிடிச்சிருந்ததுனாக்கா எங்கள் சேனலை பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் புது புது லொக்கேஷன்லாம் காத்துக்கின்னு இருக்குது கட்டுறது கையோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட இன்னொரு சேனலான கேகே ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா அவங்கள மீன் சாப்பிட்ற ஆர்வத்தில் இருக்காங்கண்ணா ஆமாம் ஆமாம்